ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு உஷாஸ் பிளாக். இன்னைக்கு நம்ம கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போறோம். ஓவராலா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டிடுறேன். முதல்ல நம்ம கிச்சன் என்ட்ரன்ஸ்ல இருந்து பாத்துடலாம். நம்ம கிச்சன் என்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு வால் ஷெல்ஃப் இருக்கும். அதுல பாருங்க, கியூட் கியூட்டா டெக்கரேட்டும். இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இந்த மீன், இந்த தொட்டிங்க, இந்த ஃப்ளவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோம் சென்டர்ல வாங்கினதுதான். இந்த குட்டி அப்பு பாத்தீங்கன்னா இது கேவிபி பேங்க்ல பாப்பாக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது கொடுத்தது. ரொம்ப கியூட்டா இருக்கேன்னு நான் அதை வச்சிருக்கேன். அப்படியே இப்படி கீழே வந்தீங்கன்னா நம்ம ரோலிங் ட்ரே, பக்கத்திலே பாத்தீங்கன்னா நம்ம ஒண்டர் ஷெஃபோட பிளண்டர், எல்லா வீடியோலையும் நீங்க பார்த்துருப்பீங்க. இது ரீயூசபிள் டிஷ்யூ. இது நம்ம ஃபோர்க் ஸ்பூன்லாம் ஹோல்டர். இது இங்க பாருங்க, நம்ம ஷெஃப் தாத்தா உட்காந்துருக்காரு. அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா நம்ம கிராக்கரி யூனிட். நம்ம வீடியோல யூஸ் பண்ணிருக்க ஒவ்வொரு செராமிக் கேட்டமும் நான் இங்கதான் வச்சிருக்கேன். இப்ப ஓபன் பண்ணி பாத்துடலாம். இங்க பாருங்க, நம்ம அக்கா தங்கச்சிங்க இங்கதான் உட்காந்துருக்காங்க. எவ்வளவு கியூட்டா இருக்காங்க பாருங்க. நம்ம வீடியோல டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணிருக்க ஒவ்வொரு செராமிக் பானல் ட்ரே எல்லாம் பாருங்க. நம்ம சாப்பர், இப்ப புதுசா இது ஆட் ஆயிருக்கும் நம்ம வீடியோல. ஒரு நாலஞ்சு வீடியோல இது யூஸ் பண்ணிருப்பேன். இது பாத்தீங்கன்னா செராமிக், இது ஹோம் சென்டர்ல தான் வாங்கினேன். எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. இது பாருங்க மில்க் பாட், இது இதுவும் செராமிக் தான், ஹோம் சென்டர்ல தான் வாங்கினேன். ஆஃபர்ல தான் வாங்கினேன் நானு. இங்க பாருங்க, இதுவும் செராமிக் தான், செராமிக் ஃபேமிலியே இங்க என்கிட்ட இருக்கு எல்லாமே. இங்க பாருங்க, கீழே பெரிய அக்கா இருக்காங்க, சின்னக்கா, அடுத்தக்கா, இவங்க அதுக்கும் பெரிய அக்கா, எல்லாருமே நம்ம கிட்ட இருக்காங்க. அப்படியே இப்படி சைட்ல வந்தோம்னா இங்க ஒரு பாருங்க கபோர்டு, இது இதையும் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ளூ பாக்ஸ் எல்லாம் டப்பர் வேர் தான். எனக்கு இது மாதிரி லேபிள் பண்றது ரொம்ப பிடிக்கும். இந்த டின்னு பாத்தீங்கன்னா இது சொல்லியே ஆகணும். இது வந்து நம்ம ஏதாவது இந்த வாஷிங் பவுடர் வாங்குறப்ப, 1 kg வாங்குறப்ப இது மாதிரி டின்ல போட்டு கொடுப்பாங்க. நான் அதை என்ன பண்ணிட்டேன், நல்லா பெயிண்ட் பண்ண சொல்லிட்டு அதுல ஒரு லேபிள் பண்ணிட்டேன். பாருங்க எவ்வளவு கியூட்டா மாறிடுச்சு. இந்த ப்ளூ பாக்ஸ் எல்லாமே டப்பர் வேர் தான்.
அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்கேயும் கிளாஸ் பாட்டில் தான். இது நாலுமே இது அப்படியே செட்டு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா பிக் பஸார்ல வாங்கினது தான், ஆஃபர்ல தான் வாங்கினேன். கீழே பாருங்க கலர் கலர் கிளாஸ் பாட்டில் எவ்வளோ கியூட்டா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இதுவும் கிளாஸ் பாட்டில் தான், ஃபுல்லா நான் லேபிள் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டில் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹோம் சென்டர்ல வாங்கினது தான், ஆஃபர்ல தான் வாங்கினேன். இதுவும் இது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு. இந்த கிளாஸ் பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாத்தீங்கன்னா மேல உட்டன் மூடி நல்ல டைட்டா ஏர் டைட்டா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு. இதுலயுமே தங்கச்சி அக்கா பெரிய அக்கான்னு லைனா இருக்கு. நான் இந்த ரெண்டு சைஸ் தான் வாங்கியிருக்கேன். இங்க பாருங்க இது ஃபுல்லா செராமிக் ஜார் தான். இந்த ரெண்டு ஜாரும் பாத்தீங்கன்னா எங்க மாமியார் கொடுத்தது. இது இந்த குடமிளகா ஜார் வந்து நான் ஊருக்கு போயிருந்தப்ப எடுத்துட்டு வந்துட்டு அழகா இருந்ததுன்னு. இங்க பாருங்க இந்த குட்டி குட்டி பாட்டில் எல்லாமே ஹோம் சென்டர் தான். அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த அண்டர் ஷெஃப் ஆர்கனைசர் ரொம்ப கிச்சனுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு வச்சிருக்கேன் இங்க பாருங்க. இத போல நம்ம வந்து இப்ப மசாலா பாக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தோட வைக்கிறப்ப அடிக்கடி எடுக்கிறப்ப கஷ்டமா இருக்கும். போல தனியா நம்ம ஷெல்ஃபோட நம்ம கீழே வச்சுட்டோம்னா ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு வசதியா இருக்கும். எல்லா இங்க பாருங்க இந்த பாட்டிலுங்களா கூட ஃபுல்லா ஹோம் சென்டர்ல வாங்கினதுதான். இங்க பாருங்க இதுல நான் குட்டி குட்டி கப்லாம் வச்சுட்டேன். அப்படியே இது கீழே பாருங்க என்னடா குழந்தையோட ட்ரெஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல இது ஹேண்ட் டவல். இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. இதுல கை துடைக்கவே மனசு வராது, அவ்வளவு சூப்பரா இருக்கு. இது வந்து மீஷோல வாங்கினேன், 150 தான் இது. அப்படியே இந்த கபோர்டுக்கு பக்கத்துல வந்தோம்னா மேக்னெட் நைஃப் ஹோல்டர் இருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, கண்டிப்பா இதை எல்லாருமே வாங்கி வைங்க. நம்ம பொதுவா லேடிஸ் பாத்தீங்கன்னா நைஃப் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு சிசர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு எங்கேயா வச்சிருவோம், அவசரத்துக்கு தேடுவோம். இது வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு கரெக்டா இங்க வைக்கிறது பழக்கம் ஆயிடுச்சு, தேட வேண்டிய அவசியமும் இல்லாம போயிடுச்சு. பாருங்க நல்லா எல்லாத்தையுமே இதுல வச்சிடலாம். நான் குக்கி கட்டரையும் அதுல வச்சிட்டேன். பட்டர் நைஃப் கீழே அப்படியே பார்த்தோம்னா ஒரு கரண்டிங்லாம் ஹோல்டர் ஒன்று போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம உட்டன் மோட்டார் பிஸ்டல், அப்புறம் சின்ன ஸ்பூனுங்க ஃபோர்க்ஸ்லாம் போட்டேன், அதுக்கு ஒரு உட்டன் ஹோல்டர். இது அப்படியே கீழே பார்த்தோம்னா மெஷர்மெண்ட் கப் பிளாஸ்டிக். இது வந்து ஸ்பூனும் இந்த கப்பும் வந்து செட் அப்படியே. இது எவர் சில்வரில் மெஷர்மெண்ட் கப்பு. இந்த குட்டி பாக்ஸ் பாருங்க அழகா இருக்கு. இதுல வந்து நான் ஏலக்காயெல்லாம் பவுடர் பண்ண இதுல போட்டு வச்சிருவேன். இந்த பக்கம் பாருங்க புத்தா, புத்தால மணி பிளான்ட் வச்சிருக்கேன். இங்கே நம்ம ஆயில் பாட்டில்லாம் கார்னர் ஷெல்ஃப்ல இருக்கு. சென்டர்ல இருக்க இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா மூடி உடஞ்சிருச்சு, அதனால தண்ணி போட்டு அதுல நல்ல கூழாங்கல்லாம் கலர் கூழாங்கல்லாம் போட்டுட்டு மணி பிளான்ட் வச்சுட்டேன். அப்படியே இதுக்கு மேல பார்த்தோம்னா இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா டப்பர் வேர்லாம் வச்சிருக்கேன். நமக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் போது தேவைப்படுறப்ப நான் எடுத்துப்பேன். சிம்னிக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு உட்டில் ஒரு பொம்மை இருக்கு. இந்த டோர் ஓபன் பண்ணோம்னா சிம்னியும் வந்து பார்க்க சேமா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கும் கபோர்ட் போட்டோம். அப்படியே இந்த கபோர்ட் பாத்தீங்கன்னா
ஃபுல்லா டப்பர் வேர் தான், மேல ஃபுல்லா எல்லோ கலரா வச்சிட்டேன், லேபிள் பண்ணிட்டேன். அப்படியே இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆக்வாகட் வாட்டர் ஃபில்டர் இருக்கு. கீழே இருக்க கபோர்ட்லாம் என்ன இருக்குன்னு பாத்துரலாம். கிரைண்டர் நான் 10 நாளைக்கு ஒரு தடவை தான் எடுக்கிறோன்றதால நான் உள்ள தொடச்சிட்டு வச்சிருவேன், தேவைன்னா மேல எடுத்து வச்சு யூஸ் பண்ணிப்பேன். இது எல்லாம் இந்த பெரிய டப்பர்வேர் பாக்ஸ்ல ஃபுல்லா அரிசிங்க உளுத்தம் பருப்பு அந்த போல ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கேன். இதுல பாருங்க குடம்புளி இருக்கு. இந்த கவுண்டர் டாப் பத்தி சொல்லி ஆகணும், இது பாருங்க சமமா இல்லாம கீழே கொஞ்சம் இறக்கமா வந்து இருக்கும். இத போல நம்ம வச்சிட்டோம்னா கிரைண்டர் மிக்சி எல்லாம் யூஸ் பண்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு, குனிஞ்சு அரைக்க வேண்டிய அவசியம் இல்ல. புதுசா வீடு கட்டுறவங்க இத போல வச்சுக்கங்க. பக்கத்துல இங்க பாருங்க அம்மி குட்டி உரல், அம்மி கிச்சன்ல இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நம்ம ஆயில் ட்ரே பாத்திரலாம். நான் இந்த ஆயில் ட்ரேல பாத்தீங்கன்னாக்கா ஆயில் பாட்டில் எல்லாம் வைக்கல, அதுக்கு பதில் குட்டி குட்டி பிளாஸ்டிக் பாட்டில் அதாவது டப்பர்வேர் பாட்டில்ல குட்டி குட்டி பொருளுங்கள்லாம் வச்சிருக்கிறேன். நான் ஃபுல்லா இந்த வெண்ணிலா எசன்ஸ், டர்மரிக் பவுடர் இதெல்லாம் நம்ம ஃபுல்லாவே இதுல வச்சிருவேன், தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஃபுல்லா டப்பர்வேர் தான். அதிகமா வாங்கின கிரீன் டீ, டீ தூள் இதெல்லாமே இங்கதான் லாஸ்ட் இதுல வச்சிருவேன். இந்த ஆயில் ட்ரே பக்கத்துல பாத்தீங்கன்னா சிலிண்டர் இருக்கு, சிலிண்டர் பக்கத்துல பாத்தீங்கன்னா பாத்திரம் எல்லாம் விளக்கி வைக்கிற கூட இருக்கு. இந்த பாத்திரம் எல்லாம் காஞ்ச அப்புறம் தொடச்சி ஒரு ஒரு கபோர்ட்ல வச்சிருவேன். அப்புறம் இங்க பாருங்க எவ்வளவு கரண்டிங்கெல்லாம் இருக்கு. எனக்கு உட்டன் கரண்டி ரொம்ப பிடிக்கும், சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோல. இந்த ஒரு கப்ல பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில் மூடி குக்கரோட விசில்லாம் வச்சிருப்பேன், தேட வேணா ஈஸியா இருக்கும் எடுத்து யூஸ் பண்ண. இது பாத்தீங்கன்னா நட்ஸ் கிரேட்டர், சீஸ் கிரேட்டர், இது பாத்தீங்கன்னா சின்ன ஆயில் ட்ரே, இதுல தான் நான் ஆயில்லாம் வச்சிருக்கேன், நெய் வச்சிருக்கேன், சாக்கோ சிரப், டொமேட்டோ கெச்சப், ஹனி, கீழே பாருங்க மஞ்சத்தூள், ஆயில், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் வச்சிருக்கேன். அப்படியே பாருங்க நம்ம சிங்க்கு கீழே பாத்தீங்கன்னா இது போல ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சுட்டு அதுல நம்ம இந்த மாதிரி மர ஐட்டம், மண் ஐட்டம், இரும்பு பொருள், இந்த பணியாரக்கல், சபினா இந்த மாதிரி ஒரு ட்ரே போட்டு வச்சிட்டேன். சின்ன கூடையில கவர் போட்டு குப்பைக்காக வச்சிட்டேன் டஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு. இந்த இடத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை, சின்ன பிரஷ் வச்சுட்டோம்னா இந்த இடத்த அப்பப்ப இங்க கிளீன் பண்ணிக்கலாம். இந்த சைடு இருக்க கபோர்ட்லாம் என்னென்ன வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம
பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஃபர்ஸ்ட் டைம் உஷாஸ் வ்ளாக்ஸ் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணிக்கிட்டே இருங்க.